டென்ஸ்டர் மேக்ஸ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்ல்ஸ் தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பற்றி தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் இந்த கிளாஸ் வந்து பார்ப்போம். ஸோ டெய்ல்ஸ் 1642-540 BC. ஸோ த மோஸ்ட் ஃபேமஸ் கிரீக் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிலாசபர் லிவ்ட் அரவுண்ட் 7th century BC, ஜஸ்ட் BCE. ஸோ பிசி அதாவது 7th century இருக்கிறதுனால அவங்க வந்து சம் பிசிஇ அப்படின்ற மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தேல்ஸ்ன்றவர் வந்து ஒரு 1640-1540 BC அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அண்ட் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான கிரீக் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிலாசபர். அண்ட் இவர் வந்து 17th century இருக்காரு, வாழ்ந்தார். He possessed knowledge to the extent that he became the first of 7 sages of Greece. எவ்வளோ தூரம் அவர் வந்து நாலேஜை கெயின் பண்ணிட்டாங்கன்னா, அந்த உலகத்திலேயே இருக்கிற ஃபர்ஸ்ட் 7 sages ஆஃப் கிரீஸ், கிரீஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 7 sages அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர் பாஷையில் சொன்னோம்னா அது பூசாரின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 7 sages அந்த கிரீஸில் வந்து இவர் வந்து ரொம்ப தலை சிறந்தவராக இருக்கார். ஸோ தேல்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன் டு அனௌன்ஸ் தட் எனி ஐடியா தட் வர்ஜஸ் ஷுட் பி டெஸ்டட் சயின்டிஃபிக்கலி அண்ட் ஒன்லி தென் இட் கேன் பி அக்செப்டட். ஸோ தேல்ஸ்ன்றவர் வந்து என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் அவர் தான் என்ன அனௌன்ஸ் பண்ணார்னா, ஒரு ஐடியா எடுத்துட்டீங்கன்னா அந்த ஐடியாவை நீ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும், அதாவது அந்த ஐடியா ஒர்க் ஆகுதா இல்லைன்றது நீ ஒர்க் பண்ணி காட்டணும், ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் பண்ணி காட்டிட்டு சயின்டிஃபிக்கலி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ டேரக்டாக எதுவும் வந்தாலும் டக்குன்னு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் சொன்னார். நெக்ஸ்ட் வந்து, இன் திஸ் ஆஸ்பெக்ட் He did great investigations in mathematics and astronomy and discovered many concepts. So, in the aspects, we have done a lot of investigations. So, in mathematics, we have done a lot of investigations. Astronomy, which is called stars, and we have discovered a lot of concepts. We have discovered a lot of concepts. He was credited for providing first proof in the mathematics, which today is called the name Basic Proportionality Theorem. It is also called Thale's Theorem, named after it discovered. So, வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ப்ரூஃப் வந்து கொடுத்தாரு. எதோட ப்ரூஃப் கொடுத்தாருன்னா, பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரமோட ப்ரூஃபை வந்து கொடுத்தாரு. ஸோ அந்த பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரமோட ப்ரூஃப் அவர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தியரமுக்கு Thale's Theorem அப்படின்னு அவரோட பேரையே வந்து வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு க்வெஸ்சனில் வந்து ரைட் Thale's Theorem அப்படின்னா நீங்கள் Thale's Theorem கரெக்டாக எழுதுவீங்க. சப்போஸ் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் எழுதுங்க அப்படின்னாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதுவும் Thale's Theorem தான். ஸோ த டிஸ்கவரி ஆஃப் த Thale's Theorem itself இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ அவர் எப்படி வந்து அந்த ப்ரொபோஷனாலிட்டி தியரம் வந்து பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி கண்டுபிடிச்சாரு அப்படின்றது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். வென் Thales ட்ராவல்ட் டு எஜிப்ட், he was challenged by Egyptian to determine the height of the one of the several magnificent pyramids that they have constructed. So வந்து ஒரு வாட்டி அவர் எகிப்ட் ட்ராவல் பண்ண போகும்போது நிறைய எகிப்சியன் வந்து அவர்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு பிரமிடோட ஹைட், அது வந்து லைக் அந்த ஒரு செவரல் மேக்னிஃபிகேஷனோட ஹைட்டை வந்து கால்குலேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ Thales accepted the challenge and used similarity of triangles to determine the same successfully another trumpet application of geometry. So நம்மளோட அப்ளிகேஷன் ஆஃப் ஜியாமெட்ரியில் வந்து சின்ன ட்ரையாங்கிள்ஸ் வச்சியே அவர் என்ன கண்டுபிடிச்சாரோ Thales Theorem வந்து ப்ரூவ் பண்ணார். சின்ஸ் எக்ஸ் நாட், எக்ஸ் ஒன் அண்ட் ஹெச் நாட் ஆர் நோன், வி கேன் டிடர்மைன் த ஹைட் ஹெச் ஒன் ஆஃப் த பிரமிட். ஸோ வந்து சின்ஸ் வந்து எக்ஸ் நாட் எனக்கு தெரியும், இங்கிருந்து இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எனக்கு எக்ஸ் நாட் தெரியும், எக்ஸ் ஒன் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியும், எக்ஸ் ஒன் தெரியும் அண்ட் ஹெச் நாட்ன்றதும் எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரமிடோட ஹைட் எனக்கு, இதோட பிரமிட் ஹைட் என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ இதோட கண்டுபிடிக்கிறது என்ன ஆகும், உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது இவ்வளோ பேசிக் இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்கிறது உனக்கு என்ன ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் ஆர் Thale's Theorem, லெட் அஸ் டூ த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டி. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் எனி ரூல்டு பேப்பர் அண்ட் ட்ரா அ ட்ரையாங்கிள் ABC with its base on one of the line. So on the ruled line la and the ekme ruled line liye and the basic baseline la potukonga. Several parallel lines will cut the triangle ABC. So nariya several triangles vandu cut pannom. Select any one line among them and name the points where it meets the sides AB,
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ரூல்டு பேப்பர் இது அந்த பின்னாடி இம்ப்ரெஷன் காட்டுறதுல. ஸோ இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் இதில் வரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேஸ் லைன் ஒரு லைன் இந்த ஒரு லைன் உண்மையான நோட்டில் இருக்க லைனுக்கும் இந்த ஒரு பேஸ் லைனும் சேமாக வரைஞ்சிக்கோங்க. அதில் வந்து ஒன் லைன் அமௌங் தெம் நேம் த பாயிண்ட்ஸ் வேர் இட் மீட்ஸ் ஏபி அண்ட் ஏசி. ஸோ வந்து ஏபியும் ஏசியும் மீட் பண்ணுற மாதிரி நடுவில் நிறைய லைன்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு லைன்ஸை வந்து போட்டுட்டு அதை வந்து பிக்யூ அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்காங்க. இந்த நடுவில் ஏதாவது ஒரு லைன் க்ராஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ரூல்டு பேப்பரில் க்ராஸ் ஆகுது அந்த லைனை வந்து பிக்யூ நடுவில் வந்து பிக்யூன்னு மார்க் பண்ணிட்டாங்க. கேன் வி ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஏபி பை பிபி அண்ட் ஏக்யூ பை கியூசி பை மெஷரிங் ஏபி பிபி ஏக்யூ அண்ட் பிக்யூ த்ரூ அ ஸ்கேல், வெரிஃபை வெதர் த ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட், ட்ரை ஃபார் டிஃப்ரெண்ட் பேரல் லைன்ஸ் ஏ எம்என் அண்ட் ஆர்எஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கேலில் இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கீங்க, அதில் நடுவில் ஏதோ ஒரு லைன் எடுத்துகிட்டு அதை பிக்யூன்னு மார்க் பண்ணியிருக்கீங்க. உங்களால் சொல்ல முடியுமா ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்து ஏபியும் இந்த பிபியும் வந்து ஒரே வேல்யூவா மெஷர்மெண்ட் லெவல், இப்போ சப்போஸ் இது வந்து த்ரீயாக இருந்தால் இதுவும் த்ரீயா, இல்லை வந்து ஏக்யூவா இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருந்தால் இதுவும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கூட அவங்க வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு லைன் வரைஞ்சிருக்காங்க லைக் எம்என் அண்ட் ஆர்எஸ். அப்படி சப்போஸ் இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் வந்து ஒன்றா அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணி கேட்க சொல்கிறாங்க. நான் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஏஎம் பை எம்பி அண்ட் ஏஎன் பை என்சி அண்ட் ஏஆர் பை பிஆர் அந்த மாதிரி லைன்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்குது, த கன்க்ளூஷன் லீட் அஸ் டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் இன் த ஜியோமெட்ரி which we will discuss below. So, now idu vandu or the basic proportionality theorem ah lead pannom appdin solla. So, in this basic proportionality theorem pathi nama next class ah paakalam. Bye.